மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11 இடத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. 11 இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும். அதிலும் ராசி அதிபதியே 11 இடத்திற்கு வந்திருப்பதால் அதிக அளவிலான நன்மைகளை இப்பொழுது எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கும் மேஷ ராசியினருக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண தேதி குறிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. பொருளாதார வளர்ச்சி வெகு அற்புதமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீர்ந்து வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக ஏதாவது பணம் வரவேண்டியிருந்து அது வராமல் ஏதேனும் காரணங்களுக்காக தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த பணம் சரியாக வந்துவிடும். வேலை செய்த இடத்திலிருந்து பணம் வராமல் இருந்தால் இப்பொழுது அது வரும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக காணப்படுகிறது. இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை இரண்டு சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. புதனும் குருவும் சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரை சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். இன்றைய தினம் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு அதிக அளவிலான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனத்தை செலுத்துங்கள். கந்த சஷ்டி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்யுங்கள். மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் அந்த வேலை சிந்தித்தால் போதும். வேலை வணங்குவதே வேலை. இன்று முழுவதும் நீங்கள் வேலை வணங்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வேலை. மற்ற வேலைகளையெல்லாம் நாளை பார்த்து கொள்ளலாம்.